hey guys welcome to rashi vlogs hello april kinga ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு வ்ளாக் போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிட்டிங் வீடியோ பண்ணி கூட ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இந்த விலாக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்களுக்கு தெரியும் நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு ராஜஸ்தான் ட்ரிப் போயிருந்தேன் வித் ஃபேமிலி ஸோ அங்கே வந்து ராஜஸ்தானுக்குள்ளே ஜோத்பூருன்ற ஊரில் வந்து நான் ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டோரில் சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வந்து என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இன்னொரு வ்ளாக் போடுறேன்ட்டு நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வீடியோவில் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து அவங்கள கொரியர் பண்ணிட சொல்லிட்டேன் ஸோ கொரியர் வந்துருச்சு கொரியர் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு பட் வந்து கொஞ்சம் ஒர்க்கில் ஹெல்த் இருந்ததால் என்னால் வந்து பார்சலை ஓப்பன் பண்ண முடியல ஸோ தான் பார்சலை ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ என்னென்னலாம் வாங்கியிருக்கோன்றதை பார்க்கலாம் லெட்ஸ் வீடியோ ஜோத்பூரில் ஹேண்டிக்ராஃப்ட் ஸ்டோரில் வாங்கின திங்ஸ் எல்லாம் கொரியரில் வந்துருச்சு ஸோ ஷிவா போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டார் காரில் ஸோ அது ரொம்ப பெரிய பார்சலாக இருக்கிறதுனால ஷிவா ஒரு ஆளால் அதை வந்து தூக்க முடியாதுன்ட்டு எங்களோட ஸ்டாஃப்ஸையும் ரெண்டு பேரை கூப்பிட்ருக்கோம் ஸோ சி எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு பார்சல் எந்த மாதிரி வந்திருக்கு எப்படிலாம் பார்சல் பண்ணியிருக்காங்க சேஃபாக எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்களா அனுப்பியிருக்காங்களா இதெல்லாம் வந்து சி ஓகே அந்தளவுக்கு பெருசாக தெரியல சின்ன பார்சலாக தான் இருக்குது ஒரு பார்சல் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு பார்த்தேன் பட் இங்கே வருது பெரிய பார்சலு ஃபுல்லாக வுட்டில் பேக் பண்ணியிருக்காங்க பார்சல் ஸோ ஐ ஹோப் த திங்ஸ் இன்சைட் வில் பி பக்கா சேஃப் ஸோ டோட்டலாக ரெண்டு பார்சல் அதில் ஒன்று தான் வுடன் பேக்கிங்கில் இருக்குது இன்னொன்று வந்து நார்மல் பேக்கிங்கில் தான் இருக்குது ஸோ ஷிவா வந்து கொரியர் ஆஃபீஸில் பார்சல் கலெக்ட் பண்ணுறப்ப ஷிவா கண்ணுக்கு முன்னாடி அந்த உடன் பேக்கிங் இல்லாத பார்சலில் தூக்கி தூக்கி போட்டிருக்காங்க இத்தனைக்கும் அதில் வந்து ஹேண்டில் வித் கேருன்ட்டு அந்த ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டோர் வந்து எழுதி அமிச்சிருக்காங்க பட் ஸ்டில் அவங்க வந்து இப்படி தான் பண்ணியிருக்காங்க ஷிவா வந்து அங்கேயே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு தான் வந்தார் ஹேண்டில் வித் கேர் போட்டு கூட நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ உள்ளே இருக்க ஐட்டம்ஸ்லாம் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பார்ப்போம் இன்னொரு பாக்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க இது அவ்வளோ ஹெவியாக இல்லை கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கனால ஒரே ஆள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்ஸுங்க இது வந்து ஏற்கனவே எனக்கு தெரியும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து எனக்கு வந்து சொல்லியே அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி அங்கே போய் வாங்குங்க அப்படின்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பட் நான் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஒரு ஒரு பீஸும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் அது தான் என்னை ரொம்ப டெம் பண்ணிடுச்சு கண்டிப்பாக இங்கே வாங்கிட்டு போகணும் ஏன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நான் இங்கே நம்ம தமிழ்நாடுலயோ இல்லை வேறு எந்த ஸ்டேட்லேயோ வந்து நான் பார்த்தது கிடையாது இட் வாஸ் ஸோ யூனிக் ஸோ டிஃப்ரெண்ட் ஸோ கண்டிப்பாக வாங்கிட்டே போகணும் அப்படின்ற மைண்ட் செட் பண்ணிட்டு தான் அங்கே எல்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நம்ம பார்சலை ஓப்பன் பண்ணலாம் ஆக்சுவலி பார்சல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டு பார்சல் வந்திருக்கு அதில் ஒரு பார்சல் வந்து ஹெவியாக வுட்டெல்லாம் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க அந்த வுட்டில் இருந்து அந்த நெயில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் பிடிச்சது என்னோட ஸ்டாஃப்ஸும் ரெண்டு பேரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருந்தேன் இந்த பார்சல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப அந்த ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டோரில் சொல்லிகிட்டே வந்தோம் ப்ளீஸ் கொஞ்சம் சேஃபாக அனுப்புங்க பார்சலை அப்படின்ட்டு ஓகே ஒரு வழியாக பார்சலை ஓப்பன் பண்ணியாச்சு பயங்கரமான சேஃப் பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கங்க வந்து என்ன சொல்லணும்னா இப்போ எனக்கு டச்வுட் எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து அவங்க அனுப்பினது டேமேஜ் ஆகலை கொரியர்னால எவ்ரி திங் இஸ் சூப்பர் எப்படி நான் அங்கே பார்த்தனும் எப்படி வாங்குறப்ப இருந்துச்சோ அதே மாதிரி கண்டிஷன்ல இங்கே வந்திருக்கு ஸோ தேங்க்ஸ் டு தெம் வாங்க பார்க்கலாம் ஒன்று ஒன்றா ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்பிள் ஸ்டோன்ல இருக்கிற உருளி இது உருளின்ட்டு தான் எனக்கு சொல்ல தெரியும் இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கான்ட்டு எனக்கு தெரியல சப்போஸ் இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம வந்து இதை டெக்கர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இல்லை பூஜை அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி இந்த உருளியில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி அதை ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம் வீட்டு வாசலில் வைப்போம் இல்லை பூஜா ரூம் வாசலில் வைப்போம் பூஜா ரூம்குள்ளே கூட வைப்போம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கலர் கலராக பூவெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உருளை வந்து நம்ம ஊர்லேயே நிறைய இருக்கு பட் திஸ் இஸ் ஸ்பெஷலி மேட் வித் மார்பிள் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மார்பிளில் செஞ்சது மட்டும் இல்லாமல் டிசைன்ஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ஸோ நான் வந்து டூ சைஸஸ் வாங்கியிருக்கேன் ஒரு சைஸ் வந்து இந்த இந்த த்ரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸஸ் இந்த மாதிரி சைஸ்ல இருக்கு அண்ட் இதுதான் டிசைன் இந்த மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி இப்படி வந்திருக்கு ஸோ இந்த த்ரீ வந்து கொஞ்சம் பெரிய சைஸஸு ஸோ இந்த கார்னரில் இருக்கிறதும் இந்த கார்னரில் இருக்கிறதும் சேம் டிசைன்ஸ் இந்த சென்டரில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இதே சைஸ் தான் பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்து இது வந்து செமியாக இல்லாமல் இன்னும் ஒரு மாதிரி ஒரு டிசைன் இந்த ரங்கோலிலாம் போடுறப்ப அந்த கார்னர்ஸில் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு டிசைனில் இருந்துச்சு ஸோ இட் ரியலி நைஸ் ஸோ ஏன் இந்த மூணு வந்து ஒரு சைஸு அண்ட் இன்னும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதை விட ஒரு சின்ன சைஸு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஒரு மாதிரி ஸ்டார் ஷேப் மாதிரி இருக்கு இது ரெண்டுமே சேம் டிசைன் அண்ட்யா நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான க்யூட்டான ஸ்டோரேஜ் பாக்ஸு ஸோ இதோட லிட் இப்படி இருக்குது இதை ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து சிம்ப்ளி ஒரு டெக்கர் பீஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கலாம் இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ராஜாக்கள் அந்த காலத்து அந்த ராஜாக்கள் அந்த மந்திரி அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பீஸாக இருக்குது பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபினிஷிங்லாம் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் யூஸ் பண்ண பொருளாக கூட இருக்கலாம் அங்க பேலஸில் இருக்கிறது அன்யூஸ் திங்ஸ்லாம் இருக்கலாம் இல்லாட்டி அந்த காலத்துல வேற யாரும் செஞ்சு வச்சது அவங்க யூஸ் பண்ணாததுனால ஸோ அந்த சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த அன்யூஸ் திங்ஸ் வந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல வந்து அவங்க வித்துட்டு போயிடுவாங்க ஒரு அமௌண்ட்டுக்கு அண்ட் இந்த ஷாப்ல இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து சேல் பண்றாங்க ஸோ இதுதான் அங்க நடக்கிற விஷயம் அப்படி பார்த்து விஷயம் தான் ஒரு பொருள் தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுல இருக்கிற அந்த தீம் பாருங்க அந்த பெயிண்டிங்கு ரொம்ப வந்து யுனிக்கான பீஸுன்னு சொல்லலாம் இது இதனுடைய லிட் அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது அகேன் இட்ஸ் அ ஸ்டோரேஜ் பாக்ஸ் நான் வந்து இந்த டிவியில் இந்த படத்துலலாம் வந்து பார்த்துருக்கேன் அந்த பழைய காலத்து படத்தில் அந்த ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணால் இதை ஸ்டோரேஜா ஒரு ஜுவெல் வைக்கிறதுக்கோ அந்த இந்த சந்திரமுகி மூவில எல்லாம் கூட பார்த்துருக்கீங்களா அந்த ஜோதிகா மேம் வந்து அந்த கொலுசு இதெல்லாம் எடுப்பாங்க சந்திரமுகியோட ஜுவெல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல இருந்து தான் எடுப்பாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு மூவில பார்த்ததோட சரி நேர்ல இது வரைக்கும் பார்த்தது கிடையாது பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நேர்ல பார்த்தேன் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அகைன் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பெயிண்டிங் அந்த ராஜா வந்து உட்காந்துட்டு போறது இதெல்லாம் எல்லாமே இருக்குது இதுல எலிபென்ட்ஸ் அந்த கேமல் இது இருக்குது இருக்கு இதுல அண்ட் இதுல இருக்கிற பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைகர் வந்து டீர் எல்லாம் துரத்திட்டு இருக்கு அண்ட் ராஜா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டைகரை வேட்டையாடுற மாதிரி ஒரு தீம் இருக்கு பெயிண்டிங் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பெயிண்டிங் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்னு சொல்லலாம் இது விண்டேஜ் கலெக்ஷன்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்படியே ரவுண்டாக ஒரு பால் மாதிரி இருக்கு க்ளோப் மாதிரி இருக்குது இது வந்து ஸ்டோரேஜ்லாம் கிடையாது ஜஸ்ட் அ பீஸ் நீங்கள் வந்து ஒரு லிவிங் ரூமில் வைக்கிற மாதிரி இதுவும் கான்செப்ட் அதே தான் அந்த பெயிண்டிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தோட பெயிண்டிங் கான்செப்ட் வந்து சேம் அந்த ராஜா ராணி அவங்களா இருக்கிற மாதிரி அந்த பேலஸோட செட்டப் அங்கே வெளியே வந்த அந்த மரம் அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பேலஸோட இதுதான் அந்த ராஜாக்களோட தீம் தான் இதுல இருக்கிறது பெயிண்டிங்கு ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலி கீழே வந்து ஒரு பேஸ் வச்சு வைக்கணும் ஏன்னா இல்லை இல்லைன்னா பாருங்க இது கொஞ்சம் அப்படியே ஆடிட்டே இருக்கு கீழே வந்து ஒரு அழகான ட்ரே இதுக்கேத்த மாதிரி நான் வாங்கணும் அங்கே கடையில இல்லை இதுக்கான பேஸ் ஸோ இதை நான் வாங்கி இதை ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அழகா இருக்கும் இதை பார்க்கறதுக்கு அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருங்க நான் கிட்ட வந்து காமிக்கிறேன் இதில் பாருங்க இப்படியே ஒரு ஸ்ட்ரிப் போகுது பாருங்க ஒரு கோல்டு கலர்ல லைனு இது வந்து ஆக்சுவலி ஃபோர்டீன் கேரட் கோல்ட்ல வந்து அதை பண்ணியிருக்காங்க அந்த அப்படியே ரவுண்டு ஒரு ரெண்டு ரவுண்ட் இதுல வருது பாருங்க இதெல்லாம் வந்து ஃபோர்டீன் கேரட்ல பண்ணுது அப்படின்றது வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அந்த ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல பியூட்டிஃபுல் பீஸ் அகெயின் இதில் இருக்க பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இங்கே கீழேயும் பாருங்க இட்ஸ் அ டிஃப்ரெண்ட்டு ஏதோ ஒரு அழகான ரங்கோலி போட்ட மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதை ஒரு பேஸ் வச்சு நம்ம ட்ரே வச்சு வச்சிட்டோன்னா இட்ஸ் அப்யூட்டிஃபுல் டெக்கா ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் அ வால் ஹேங்கிங் டாண்டட் ஆயின் நல்லா இருக்குல்ல இந்த பீஸு ஸோ ஏன் இது வந்து ஒரு வால் ஹேங்கிங் நம்ம வந்து பெட்ரூம்லலாம் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா ஒரு ராணி அண்ட் இதுக்கு வந்து ஒரு லேட்சு இந்த மாதிரி ஒரு லேட்ச் இருக்கு இந்த லேட்ச் ஓப்பன் பண்ணி இந்த டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கு இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகா இருக்கு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்ததே கிடையாது ஹாவ் அ க்ளோஸ் லுக் இன் டு திஸ் ரொம்ப அழகா இருக்கு அண்ட் இதை சுற்றி வந்து ஒரு உடன் ஃப்ரேம் அண்ட் இதுலேயும் அகெய்கா அந்த கோல்ட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கங்கே வந்து அந்த கோல்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபோர்டீன் கேரட் கோல்டு பெயிண்ட் பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல் பீஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது இது இந்த வரைக்கும் நான் இந்த சைடில் நம்ம சவுத் சைடில் பார்க்காத ஒரு ஆப்ஜெக்டாக இருந்துச்சு ஸோ இம்மிடியேட்டாக இதை பார்த்தோன்னே நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிக்ஸ் பீசஸ் இருக்கிற ஒரு செட்டு அகேன் இட்ஸ் அ டெக்கர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல ஒரு அனிமலோட ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது கவுவா கோட்டா ஷீப்பா ஐம் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ் பட் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதனுடைய கார்விங் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃப்ரீ கார்விங்க அதாவது இப்போ வந்து நம்ம சில வந்து டால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்ஸ் இந்த எல்போஸ் கிட்ட எல்லாம் வந்து ஜாயின்ஸ் இருக்கும் பட் இது ஒரே சிங்கிள் பீஸ்லயே கார்விங் பண்ணியிருக்காங்க ஜாயின்ஸே இல்லை பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு ஸோ இது வந்து நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப சூப்பரான பீஸா இருக்கு அண்ட் இட்ஸ் அகெய்ன் அண்ட் ஆன்டிக் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாயின்ஸ் இருக்காது அண்ட் இது ஃபேஸு இது எந்த ஓடுதுன்ட்டு யாருக்காவது ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க டீ ஜக் இது வந்து நம்ம நிஜமாலுமே இதில் டீ ஊற்றி இப்படிலாம் ஊற்ற முடியாது இந்த லிட்டெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது பட் இட்ஸ் அ டெக்கா பீஸ் ரொம்ப அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் கூட இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஒரு மாதிரி பேரட் கிரீன் வித் எல்லோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது இதை வச்சு இப்படி சும்மா எங்கேயாவது வந்து டெக்கர் வச்சிங்கன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பீஸ் ஓகே நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட ஸ்பெஷல் அனிமல் கேமல் ஸோ இது வந்து என்னோட கலெக்ஷன் கிடையாது இது டேனியோட கலெக்ஷன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினா அவள் ரூமில் இதை வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இட்ஸ் ஹர் சாய்ஸ் இது ஒரு மாதிரி இங்கு ப்ளூவில் இருக்கு கேமல் வித் அ கோல்டன் கிளாத் த டாப் அண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸில் வாட்ச் பண்ணுங்க இதில் வந்து இந்த பர்ல்ஸு இந்த பீட்ஸ்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் இட்ஸ் லுக்கிங் ரியலி கிராண்ட் அந்த கேமரோட காலில் கூட பாருங்கள் கொலுசு மாதிரிலாம் போட்டிருக்காங்க இட்ஸ் ரியலி சூப்பர் நைஸ் ஒரு ஷோகேஸில் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகான பீஸ் ஓகே ஹியர் கம்ஸ் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க பியூட்டிஃபுல் பீஸ் இதை இப்போ வந்து நான் யூஸ் பண்ண போறது ஒரு வால் ஹேங்கிங்கா தான் பட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லாம் வந்து பேல்கனீஸ் இருக்கும் பட் ராஜஸ்தான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர் ஜெரோகாஸ்ன்னு சொல்லுவாங்க இட்ஸ் அ ஓப்பனிங் தான் இந்த இந்த ஓப்பனிங் மாதிரி இதை வச்சு இப்படி வச்சு நம்ம வந்து இந்த கேப்ல வந்து நம்ம வெளிய பாக்குற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்ல பண்றது பட் இப்போ நான் இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ண போறது வந்து ஒரு வால் ஹேங்கிங்கா பியூட்டிஃபுல் கலெக்ஷன் கலர் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு இட்ஸ் பீஸ் ஓகே நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரேம் பியூட்டிஃபுல் ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்கு இது வந்து நம்ம அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம் வால் ஹேங்கிங்காக இல்லைனா இதில் வந்து மிட்டரில் வந்து இந்த கேப்பில் ஃபுல்லாக மிரர் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் மிரருக்கு வந்து இது ஒரு ஃப்ரேம் மாதிரி யூஸ் ஆகும் ஸோ இந்த பியூட்டிஃபுல் பீஸ் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்ட காமிக்கிறேன் இருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஸை வந்து அப்படியே இன்லே பண்ணியிருக்காங்க இந்த சைட்ஸில் ஃபுல்லாக இந்த ஃப்ரேமில் அது வந்து ஒரு பால் எஃபெக்ட் மாதிரி இருக்கு அப்படியே ஷைனிங்காக இருக்குது இட்ஸ் அகேன் அ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ரொம்ப ஆண்டிக்காக இருக்குது இந்த கலெக்ஷன் இந்த கலர் ஸோ பியூட்டிஃபுல் அந்த ஸ்கையோட கலர் மாதிரி இருக்குது கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப அழகான பீஸ் ஸோ யா தீஸ் ஆர் த கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் ராஜஸ்தான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் இந்த பீசஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு இல்லை பிகாஸ் எங்கள் வீடு வந்து கான்டெம்ப்ரரி ஸ்டைலில் இருக்குது அண்ட் தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் டோட்டலி ஆன்டிக் பீசஸ் ஸோ இந்த வீட்டுக்கு சூட் ஆகாது ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் எங்கே பிளேஸ் பண்ண போகிறேன்ட்டு ஐ வில் ரிவீல் இட் ஷார்ட்லி அண்ட் டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ரஷ்மி சி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோபா பாய்